தளபதி அண்ணாவோட நண்பா நண்பிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். அண்டு வழக்கம் போல் நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த வீடியோ முடிஞ்சவொடனே நீங்கள் போயிட்டு வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. என்ன அப்டேட் வந்து கொடுத்து வந்துருக்கோம் அப்படின்னு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளுக்கு நாள் பீஸ்ட் படத்துலேருந்து அப்டேட் வருமா அப்படி இல்லைனா தளபதி 66லேருந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வெளியில் வராதா அப்படின்ட்டு நம்மளும் மட்டும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும், தீபாவளியை முன்னிட்டு ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவது வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் கூட வரல. ஸோ வந்து தளபதி 66லேருந்து கூட அப்பப்போ ஒரு சில தகவல்கள் வந்து வருது, நம்மளும் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்துருக்கோம். அந்த விதத்தில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அதே மாதிரியான ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க, நம்ம வம்சி சார்னா வந்து டைரக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க, அண்ட் வந்து தில்ராஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் அண்ட் அப்டேட்லாம் நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமான அப்டேட்ஸ் அண்டு ஹீரோயின் அப்டேட்ஸும் சரி நிறையா விதமான கேஸ்டிங் அப்டேட்ஸும் வந்து கொடுத்துருந்துருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம வம்சி சாரே வந்து இந்த படத்தோட டைரக்டர் வம்சி சாரே வந்து ஒரு சில விஷயங்கள் தளபதி 66 பற்றி இங்கே இல்லை தெலுங்கில் உள்ள ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அந்த இன்டர்வியூலையும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தளபதி 66 ஸ்டோரி வந்து எது சம்மந்தமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒன்று நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், தளபதி 66 வந்து ஒரு நார்மலான ஸ்டோரி பிளாட்டில் வந்து இருக்காது. நம்ம தளபதியோட கரியரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு டேரக்டர் வந்து டேரக்ஷன் வந்து பண்ண போகுது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த டேரக்டர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, அதாவது தளபதி 66 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷ்னல் மூவி அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வந்து எமோஷ்னல் மூவினா நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து நம்ம மாசாக இருக்கும், நம்ம தளபதிக்கு எப்படியா இருந்தாலும் மாசாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷ்னல் வந்து அண்ட் வந்து ஒரு கமர்ஷியல் பேக்டாக வந்து இருக்காது, நார்மலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷ்னல் அண்ட் வந்து ஒரு என்டர்டெய்னராக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து 100% வந்து தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்டோரி லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த வந்து ஸ்கிரிப்டும் வந்து எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளாம் வந்து எதிர்பார்க்குறது தளபதி 66லேருந்து ஏதாச்சும் வந்து அப்டேட் வந்து மறுபடியும் வந்து ஏதாச்சும் கேஸ்டிங் சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து அப்டேட் ஆகுது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, வம்சி சாரே வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதி 66லேருந்து அப்டேட் எல்லாமே வந்து டிசம்பர் மந்த்லேருந்து வந்து ஒரு காஸ்டிங் சம்மந்தமாக எந்த விதமான அப்டேட்டும் வந்து அஃபீஷியலாக நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம வம்சி சார். ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டதுலேருந்து அது கொஞ்சம் லைட்டாக வந்து பூஸ்டப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று நாளடைவில் தளபதி 66லேருந்து அஃபீஷியலாக வந்து அப்டேட் வந்து வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் நம்ம. கண்டிப்பாக வம்சி சார் சொன்னதுலேருந்து தளபதி 66லேருந்து அஃபீஷியலான அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வம்சி சார் சொன்னதை வச்சு உங்களோட தாட்ஸ் நம்மளோட வீடியோ பற்றின தாட்ஸ் எதுந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே என் கூட வந்து ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான நிறைய வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.